லெஸ்பியன்னா என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ரெண்டு ஃபீமேல் வந்து மற்ற மென்ஸை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு. நான் அப்படி கிடையாது, நான் ஒரு பையனெல்லாம் லவ் பண்ணி பிரேக்கப்லாம் இருக்கேன், இவெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து லெஸ்பியனாக இருந்தால் ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்னு மட்டும் வச்சு நான் ஃபீமேல்ஸை மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கலாமே, நான் ஏன் வந்து மென்ஸ் கிட்ட ஒரு கான்சன்ட்ரேஷன்? சத்தியமாக சொல்கிற சிஸ்டர், ஃபீமேல்ஸோட நான் மென்ஸ் கிட்ட தான் நிறைய பேசுவேன். வந்தோம், ரெண்டு ஃபீமேல் ஒன்னா இருந்து போஸ்ட் போடுறோம், உடனே இன்டர்வியூ சேனல் வந்து எடுத்து நம்மளை பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க, நம்ம அதுக்கப்புறம் பண்ணி பணம் சம்பாதிச்சிடலாம், அவ்வளவுதான். அது ஒரு இதே மக்களை நானும் பேசவே மாட்டேன், ரிபீட் திருப்பி நான் வேலையைதான் என் வேலையை தான் காமிப்பேன், நான் என்னோட டாட்டூ தான் காமிப்பேன், நான் இன்னும் பெருசா போட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. ஒரே ஒரு வீடியோ போட்டா 5 மில்லியன் 6 மில்லியன் போகுது. நான் அதான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ வந்து இந்த பீப்புளுக்கு வந்து ஆர்ட் ஒர்க்லாம் தேவையில்லை, நம்ம ஆடுறது தான் அவங்களுக்கு தேவை பொழுதுன்னே நான் பயங்கரமா பேசுவேன். 20 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே இவன் ஆர்டிஸ்ட் பிளஸ் அகாடமி, இவனுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், டேய் எங்க இருந்துற வரீங்க, 7 வருஷமா இருக்கேன்டா. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். என்ன சாவடிக்கிற பேசுவோம். பாருங்க, ஒரு 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி எல்லாமே இவங்க தான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் இப்போ நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு வியூஸே போகாது, ரீச் ஆகாது. இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ போடுறோமோ ஒரு வீடியோ போடுறோமோ பாத்தீங்கன்னா போய் பாருங்க, 6.2 மில்லியன் வியூஸ். ஒரு 1 day ஒர்க் பண்றாங்க, அது வந்து உங்களுக்கு பெருசாவே தெரியல. ஒரு 2 பேர் நின்று போட்டோ போடுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்போ வந்து எங்ககிட்ட இன்ஸ்டாகிராமோ எதுவுமே நமக்கு ஃபேமஸ் இல்லை. இப்போ இருக்கிறப்போ சரி எல்லாரும் போடுறாங்களே நம்மளும் போடுன்ற எல்லாருக்குன்ற ஒரு ஆசை தான். அது கீழே இருக்கிறவங்களாதான் சரி, மேலே இருக்கிறவங்களும் சரி, ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் இப்ப என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை தான் போடுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் போடுறப்போ நீங்க லெஸ்பியன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க லைஃப் நீங்க யாருமே பார்க்கல, நாங்கள் 2 பேரும் சுடிதார் போட்டு ஜாலியாக ஊர் சுத்திட்டு தான் இருந்தோம், இப்போவும் நாங்கள் அப்படிதான் இருக்கோம். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீச்ல இருக்கனால எல்லாரும் இந்த மாதிரி பேசுறாங்க, இவங்களோட அட்டையர் மாறிட்டதுனால அவங்களை இப்படி பேசுறாங்க. அதேதான் இதனால நான் உனக்கு கேட்கிறேன், இப்ப உங்களை இப்படி பேசுறாங்களே, அப்படி இருக்கவங்கள நீங்க வந்து எப்படி பாப்பீங்க? லைக் அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்கனாலதான் இப்ப உங்களை வந்து இப்படி பாக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி இப்படி போட்டா ஃபேமஸ் ஆயிடலாம்டா நம்மளும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். சொல்லலாம் நம்ம சொல்லட்டுங்களா, லெஸ்பியன்னா என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ரெண்டு ஃபீமேல் வந்து மற்ற மென்ஸை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு. மென்ஸை பார்க்கவும் மாட்டாங்க, தொட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டு ஃபீமேல்னா ரெண்டு ஃபீமேல் மட்டும்தான் அவங்களோட லவ் பண்ணுவாங்க, சத்தியமா சொல்ற சிஸ்டர், ஃபீமேல்ஸோட நான் மென்ஸ் கிட்ட தான் நிறைய பேசுவேன், செம்ம ஜாலியா போவோம். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, 12 hours பண்ணும்போது சொந்தக்காரங்க மாதிரி ஆயிடுவோம். டிவி போட்டு 3 படம் ஓடி முடியும், உட்காந்து நல்லா அவங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லுவோம். பண்ண முடியாது இந்த சைடு, நம்ம ஸ்டுடியோ சைடு போனா நம்ம ஸ்டுடியோ விசிட் பண்ணி கொஞ்சம் என்ன மச்சா சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு பேசிட்டு போறவங்க இருக்காங்க. அதனால இப்ப லெஸ்பியன்னா என்னன்னே தெரியாத பேசிடுறாங்க.
லெஸ்பியன்னா ரெண்டு ஃபீமேல் உண்மையா லவ் பண்ணி பசங்களை பிடிக்காம ஹார்மோன் சேஞ்சஸ்ல வரதுதான் லெஸ்பியன். இப்போ அந்த லெஸ்பியன்ற பார்வையை மாத்தினதே வந்து இந்த சோசியல் மீடியால சிலர் பண்ற வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா, அதான் அவங்க சொல்றாங்களே சிஸ்டர், இவங்க பண்ணாங்க ட்ரெண்ட் ஆகுது, நான் அவங்களே சொல்றாங்களே, ஆனா அவங்களுக்கு அவங்க வந்து லெஸ்பியன் பேருன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆயிடுறாங்க அவங்க. அப்ப திடீர்னு நடுவுல பிரச்சனை வரும்போது இப்ப எங்களை எல்லாம் க்வெஸ்சன் பண்றது என்னன்னா, அவங்களோட ஒரு டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க அடுத்தது வரீங்களா தேடுறாங்களே தவிர நாங்களா போய் யாருக்கிட்டயும் சொல்லல, நாங்க அப்பத்துல இருந்து இருக்கோம்டா. அவங்க அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்கன்னு தெரியாது, நாங்க 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்க பழைய போட்டோ எல்லாம் கட்டினா எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் மாடியுது அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இப்ப எங்களோட அந்த இன்டர்வியூ டைம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு அடுத்து ஒரு குட்டி ஏஞ்சல், அது குட்டி ஏஞ்சல்னு ஒரு பேர் வந்துருக்காங்க. அப்ப நாங்க ட்ரெண்ட்ல இருந்தோமா, நாங்கெல்லாம் லெஸ்பியன்ஸா, ஏன்டா அப்படி போட்டு பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லி அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ட்ரெண்ட் ஆகிறோம், நாங்க டோரா குஜி எவ்வளவு அழகா வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. நான் அப்படி சொல்லவும் இல்லை இல்லவும் இல்லை, நீங்களா வீடியோ ஷேர் பண்ணி விடுறீங்க, கடைசியில நீங்களே இப்படியும் பேசிடுறீங்க. அவங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வரும் உனக்கு ஒரு பத்து கமெண்ட்ஸ் வருது, அவங்க ஒரு நாளைக்கு 1000 கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் தாண்டி போய் தான் அவங்க லைஃப் ரன் பண்றாங்க. உனக்கு அப்படி எல்லாம் என்ன ஒரு பிரச்சனையே கிடையாது, உனக்கு 10 கமெண்ட்ஸ் தான் வருது, அதெல்லாம் நீ போய் ஃபீல் பண்ணிட்டு போய். ஸ்டார்டிங்ல ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா நாங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தது கிடையாது, நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருந்தவங்கள இப்படி பேசி பேசி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரிலேட்டிவ் எல்லாரும் சொல்லி அதுக்கப்புறம் இப்பதான் சேஞ்ச் ஆகி இருக்காங்க. நிறைய டைம் இன்டர்வியூ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சீரியஸா. அப்புறமா தான் சொன்னாங்க, இவங்க எல்லாம் என்ன கிழிச்சிட்டாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இவங்களெல்லாம் என்னத்துக்கு இந்த சேனல்காரனுங்க காட்டுறானுங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இதே மக்களை தான் கேட்குறேன், உங்கள் அக்கா தங்கச்சி நீங்கள் ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆக்கியிருந்து அவங்க இந்த மாதிரி நல்ல ஒர்க் கொடுத்துருந்து அவங்க ட்ரெண்டாக இருந்து அவங்கள இன்டர்வியூ எடுத்திருந்தா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? கரெக்ட், பேச மாட்டீங்கல்ல. அப்போ வந்து அக்கா தங்கச்சி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நிற்க வச்சு எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டு போயிருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்தால் ஏன் உங்களுக்கு வயிறு எறிந்துங்க நான் கேட்குறேன், நீங்கள் எதாவது சாதிச்சிருங்களேன், அவங்கள தூக்கி இன்டர்வியூ எடுப்பாங்க கூப்பிட்டு வச்சு, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஏன் பேசுகிறீங்க? உங்களால் பேச தான் முடியுதுன்னா பேசுங்க, என்னால் டாட்டூ போட்டு நான் சாதிக்க முடியுன்னா இன்னும் நான் பெரிய பெரிய டாட்டூ போட்டு கண்டிப்பாக சாதிச்சிருவேன், அவ்வளோதான். நானும் பேசவே மாட்டேன், ரிப்பீட் திருப்பி நான் என் வேலையை தான் காமிப்பேன், நான் என்னோடய டாட்டூ தான் காமிப்பேன், நான் இன்னும் பெருசாக போட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க, ஃபீமேலாம் நேம் தான் போடுறாங்க அப்படின்னு கிடையாது, நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. போர்ட்ரேட்லாம் எடுத்து நல்லா பண்ணிட்டுருக்கேன், இப்போது நிறைய இன்னும் பெருசாக பண்ணிட்டுருக்கேன், ஷேடிங் ஒர்க் நிறையா பண்ணிட்டுருக்கேன், ஸ்லீவ்ஸ் எல்லாம் நிறைய 10 hours 12 hours. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த செஸ்டில் போடுறதா இருந்தால் ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடணும், ஸ்டிச் பண்ணி போடணும். அந்த ஒர்க்கை நீங்கள் லவ் பண்ணி தான் வந்திருக்கீங்க, அதை ஸ்டிச் பண்ணி பண்ணணும்னு தெரிஞ்சு தான் அந்த ஃபீல்டுக்கே வந்திருக்கீங்க. அதை நீங்கள் வந்து பெருசாக சொல்கிறது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக நான் ரெண்டு ஆர்டிஸ்ட் பேசினாங்க, அவங்கள தான் சொல்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியலாம், எனக்கு அது பிடிக்கல. நம்மளோட லவ் அதுதான், நம்மளோட ஒர்க் அதுதான், அதை ஸ்டிச் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் அது இவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரிஞ்சு தான் வரீங்க, அது நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது.
அதான் நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒர்க்கை நான் எப்பவுமே லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க சிஸ்டர், நல்லா ஒர்க் பண்றவங்க யாருமே இன்ஸ்டாகிராம்ல பெருசா தெரிய மாட்டாங்க. நாங்க இப்ப தெரியறனா நீங்க இதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா உங்க ரீச்ல இல்ல ஓகேங்களா. ஆனா இதுவே ஒரு நேம் டாட்டோ இந்த மாதிரி போடுறவங்க வந்து இப்ப ரீச்ல இருக்காங்க, கேட்டா அவங்க தான் ஃபீமேல் டாட்டோ ஆர்டிஸ்ட். நாங்களே இவ்ளோ வீடியோஸ் போடுறோம், ரீச் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரே ஒரு வீடியோ போட்டா 5 மில்லியன் 6 மில்லியன் போகுது. நான் அதான் அவள்கிட்ட கேட்டேன், அப்ப வந்து இந்த பீப்புளுக்கு வந்து ஆர்ட் ஒர்க் எல்லாம் தேவையில்லை, நம்ம ஆடுறதுதான் அவங்களுக்கு தேவை பொழுதுன்னே நான் பயங்கரமா பேசுவேன். அப்ப கேக்குறாங்க சிஸ்டர் ஏன் நீங்க அப்படி போடுறீங்க அப்படின்னு. நான் அப்படி போட்டாவது நீ என் ஒர்க்ஸ பாக்குறீங்கல்ல, எனக்கு அதனாலதான் நான் போடுறேன்ற. அவங்க கேக்குறாங்க நீங்க போடுறதுனாலதான் உங்களை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ரெண்டு போஸ்ட் போடுறீங்க, அதனால போட்டாதான் நீங்க அடுத்தது இவங்களோட பேஜ்ல என்ன ஒர்க் இருக்கு, ஓ இவங்க ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்டான்னு போய் செக் பண்றீங்க. அதுதான் எனக்கு வேணும்னு ஆமா நான் எடிட் பண்ணி போடுறேன்னு நான் சொல்றேன். அது மூலமா போடுறேன்னு சொல்ல மாட்டேன், போடுவேன். ஆமா என்னடா பண்ணுவேன், வெளில போயிடுறேன் ஊருக்கு போனா கூட கால் பண்ணிட்டாங்க, சிஸ்டர் கடை பூட்டி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், நியரஸ்ட்ல இருக்க ஒரு ஃபீமேல் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி அனுப்பிடுவேன். அப்படி இல்ல அப்படின்னா இல்ல கையில தான் போகணும்னு கேக்குறாங்க, அவங்களும் அவைலபிள் இல்லைன்னா வேற ஒரு மென் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நியரஸ்ட்ல இருக்கிறவங்கள என்னோட கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் நீங்க வருவீங்களே. ஆக்சுவலா அதுதான் நான் சொல்றதே கிளைண்ட் கிட்ட, எல்லாரும் என் ஸ்டுடியோ வரணும்னா இல்ல, எல்லா ஃபீமேலுக்கும் எல்லா கிளைண்ட்ஸும் போகணும். அவங்களோட ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே தாராளமா பண்ணுவாங்க. எல்லா ஃபீமேல்ஸ்க்காகவும் தான் பேசுறோம், ஏன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க நீங்க தேட மாட்டீங்க. ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அப்ப நல்லா ஒர்க் போடுவாங்க, ஆனா ஒர்க் போய் நீங்க செக் பண்ணவே மாட்டீங்க. அங்கங்க மூலையில மூலையில இருக்காங்க சிஸ்டர், அது நமக்கு மட்டும்தான் தெரியும் யாரு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்க புதுசா வந்து டாட்டூ ஆர்டிஸ்டா நம்ம ஆகலாம் அப்படின்னு வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க, என்ன சஜஷன் பண்ணுவீங்க? ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணணும். நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் வீடியோஸ் எல்லாம் எதுவுமே போட மாட்டேன். நான் என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொல்வேன்னா, நீங்க நல்ல நான் என்கிட்ட என்னோட ஒர்க்கை நீங்க பண்ணணும், அதுக்கு நான் அவங்களை தயார் பண்ணி விட்டேன். நிறைய கேர்ள்ஸ் நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்தெல்லாம் வந்து நான் இங்க ரூம் எடுத்து கொடுத்து அவங்க தங்கி எல்லாம் வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாது குட்டி ஸ்டுடியோன்றதுனால நான் வந்து பெருசா இன்னும் வீடியோஸ் எடுத்து போட இல்லைங்க, காம்பாக்டா இருக்குங்க. நான் அப்படிதான் யோசிக்கிறேன், நம்ம இன்னும் பெருசா பண்ணும் போது நம்ம பெருசா எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கலாம். நான் போஸ்ட் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன், இந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு யார்ட்டையும் காமிச்சது இல்லை இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட ஒர்க் அவங்க பண்ற வரைக்கும் பேசிக்கா இருந்தாலும் சரிதான் என்னோட ஒர்க் அவங்க ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கணும். ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி என்னோட ஒர்க் அவங்க ரிப்பீட் பண்ற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். சர்டிபிகேஷன்ற ஒரு பொசிஷனை பார்ட்டை வந்து அப்படி நிறுத்தி வச்சிருப்பேன். நீங்க பண்ணுங்க, பெஸ்டா பண்ணுங்க. ஃப்ரீ கிளைண்ட்ஸ் நிறைய கொடுப்போம், ஸ்கின் பேட் ப்ராக்டிஸ் கொடுப்போம், ஃபுல்லாக வந்து டிசைனிங் எப்படி பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ஏழும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுனா ஒரு ஹெல்ப் தான், நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அவங்கள நாங்கள் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு சில பேர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்டூடியோ வைக்கிறதுக்கான அமௌண்ட் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து அமௌண்ட் இருக்காம ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடியோக்கு போய் ஒர்க் கேட்கும் போது அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மியே சேலரி கொடுக்குறேன்னும் போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம், இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அப்கமிங்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட,
டைமிங் மட்டும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டைம் செட் ஆகாது, அவங்க வேற ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது பேஷனட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நிறைய பேர் பியூட்டிஷியன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க, வேற ஒரு ஊர்ல இருந்தெல்லாம் வந்து கத்து. எவ்வளோ வாங்குறீங்க கிளாஸஸ்க்குலாம்? ஸ்டார்டிங் 30K இருந்து இருக்கு சிஸ்டர். பேசிக் பார்த்தீங்கன்னா 30K இருந்து இப்போ 20K நிறைய இடத்துல பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம நான் என்ன ஒர்க் பண்றேனோ அதை நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை நம்ம கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணணும். உங்களுக்கு நடந்ததே இன்னொருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது. ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து இவளுக்கு ஏன் சொல்லித்தரணுன்ற மாதிரி மென்டார் வந்து என்னோட மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு சொல்லி கொடுக்கல. அதை நான் அப்போ எப்படின்னா சைக்கோ மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். சொல்லி கொடுத்தா இவங்க ரீச் ஆயிட்டாங்க, புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. இப்போ ஒரு மென் சொல்லி கொடுக்கறது அவங்க சொல்லவே இல்லை, அவங்க சொல்ற பேசிக்க கூட எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க, இதெல்லாம் என்னன்னே புரியலையேன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னோட வே ஆஃப் கன்வென்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்வே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும். தமிழில் பேசுகிறோம், தமிழ் பீப்புளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ அதர் லாங்குவேஜாக இருந்தாங்களா நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர்த்து தமிழ் பீப்புளுக்கு நான் தெளிவாக A to Z வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பாக. அதில் நிறையா ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆர்டிஸ்ட் கிரியேட் ஆவாங்க. இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட்லாம் டாட்டூ மிஷின்லாம் வாங்கிட்டு நிறைய ஸ்கின்னு டேமேஜ் பண்ணுறாங்க. அவன் ஃப்ரெண்டு ஒரு டாட்டூ கடை வச்சிருக்கான், நான் போய் என் ஃப்ரெண்டை பார்க்க டெய்லி போவேன் அப்படின்னா அவங்களே ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்க. இன்னும் அதை விட என்ன ஃபன்னெலாம் அப்படின்னா டாட்டூ கற்றுக்கிறதுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க அமௌண்ட்டை கட்டிட்டு, அப்போவே வந்து ஒரு டாட்டூ ஸ்டூடியோ மைண்ட் செட் பேரை வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி அகாடமி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அகாடமி ஓபன் பண்ணி இடம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு கத்துக்கிறாங்க, இந்த சைடு நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டுக்கான ப்ராசஸ் போயிட்டு அகாடமி ஓபன் பண்ணிடுறாங்க. 20 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே இவன் ஆர்டிஸ்ட் பிளஸ் அகாடமி, இவனுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், டேய் எங்க இருந்துற வரீங்க, 7 வருஷமா இருக்கேன்டா, இப்பதாண்டா 2 வருஷமா நான் ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லி தர ஆரம்பிக்கிறேன், நான் கத்துக்கிட்டது இன்னும் நான் நிறைய கத்துப்பேன், அதையும் நான் சொல்லி கொடுப்பேன். இப்படி வர்றவன் இப்படியே வச்சுட்டு போயிடுறான். அவங்கள நம்பி ஒருத்தவங்க கத்துக்கிறாங்கன்னா அவங்களோட போறாங்க ஏன் போறாங்கன்னா சிஸ்டர் சென்னையில வந்து கத்துக்கிறாங்க, அவங்க ஊர்ல வைக்கிறப்போ அப்ப சென்னைக்கு வந்து நம்ம ஸ்டே பண்றத நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள கத்துக்கலாம். அவங்க சென்னைக்கு போய் கத்துட்டு வந்திருக்காங்க அப்ப நல்லா சொல்லி தருவாங்க தானே நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாட்டூ போடணும், ஒரு இடத்துல போய் நீங்க கத்துக்கணும், அதுக்கப்புறமா நீங்க ஸ்டுடியோ வைக்கணும், அதுக்கப்புறமா வர்றதுதான் உங்களுக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஒர்க் கேட்டிருக்காங்க, இன்னி வரைக்குமே அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி சிஸ்டர் நான் நல்லா ஒர்க் பண்றேன், எனக்கு நீங்க ஜாப் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இங்க ஆக்சுவலா எங்க ரெண்டு பேருக்கு தான் ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு, நான் ஆள் தேவைன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் அப்படி. இல்ல சிஸ்டர் நான் நிறைய ஸ்டுடியோல கேட்டேன், யாருமே வந்து தரல, நான் உங்க ஒர்க் எல்லாம் பார்த்தேன், உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுவேன் ப்ரோ நான் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்கன்னா நான் வேற ஒரு ஸ்டூடியோ கிரியேட் பண்ணிடுறேன், கொஞ்சம் பெருசா நீங்களாம் வந்து ஒர்க் பண்ற மாதிரியோ இல்ல கத்துக்கிற மாதிரியோ நான் ஒரு பெரிய அகாடமி மாதிரியே ஒரு ஸ்டூடியோ ஒன்று கிரியேட் பண்றேன், அப்போ நான் கண்டிப்பா உங்களெல்லாம் இன்வைட் பண்றேன், உங்களோட நேம்லாம் நான் சத்தியமா சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் நேம்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன், கண்டிப்பா கொடுப்பேன். இப்போ இருக்கிறத விட நீங்கள் இன்னும் நல்லா மேலே போகணும், நிறைய கற்றுக்கணும். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் இவ்வளோ பேசியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.